இந்த வீடியோவில் தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, கூடவே இந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு டீ உற்பத்தி கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கோம். நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்டில் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டீ எஸ்டேட்டில் கவர்மெண்ட் ஜாப் வேகன்சிக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டகரிக்கு ரெக்யூர்மெண்ட் கேட்டிருக்காங்கன்னா எலக்ட்ரிஷியன் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் கேட்டிருக்காங்க. மொத்தம் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக் ஸ்டைஃபன் 7000 to 9000 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இது தமிழ்நாடு டீ கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இதே போன்று மின்சாரத்துறையில் எலக்ட்ரிஷியன் உட்பட பல்வேறு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பானது விரைவில் வெளிவர உள்ளது. குறிப்பாக இது குறித்து தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் தமிழகத்தில் 58000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு, அவை அனைத்தும் நிரப்புவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் குறித்தோ மற்றும் புதிய தேர்வுகளோ புதிய வேலைவாய்ப்பு குறித்தோ அறிவிப்பு வந்து வெளிவரல. ஆனால் அப்ரண்டிஸ் காலி பணியிடங்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய வேகன்சிக்கு ஏற்றவாறு அறிவிக்கப்பட்டு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அப்ரண்டிஸ் காலி பணியிடங்கள் மட்டும் நிரப்பப்பட்டு வருகின்றன. இதில் JEE போன்ற தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன. இந்த தேர்வுகள் ஜனவரி மாதத்திற்குள் நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த வீடியோவில் டீ கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். எலக்ட்ரிஷியன் ரெக்யர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க.